my time, my life is gone enough. Welcome friends, I'm ASK. இந்த வீடியோக்கு பார்த்தீங்கனா வீடியோ போறதுக்கு முன்னாடி எல்லாரும் சொல்றதுதான் மே 10 டு 15 தான் கொரோனா செகண்ட் வேவோட பீக் இருக்குன்னு சொல்றாங்க. மே 15 க்கு அப்புறம் டுவர்ட்ஸ் மே எண்ட்லாம் நம்ம இந்தியாவில் வந்து கொரோனா செகண்ட் வேவ் வந்து ரொம்ப ரொம்ப குறைய ஆரம்பிச்சிடும். ஜூன் ஃபர்ஸ்ட் வீக் ஜூன் 10ஆம் தேதியெல்லாம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட கொரோனா செகண்ட் வேவ்ங்கிறது ரொம்ப 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 மைன்யூட்டாக அப்படியே டைல்யூட்டாகனு சொல்கிறாங்க. கொரோனா தேர்ட் வேவ் வர வாய்ப்பு இருக்குது, அது வந்து இன்னும் ஒரு சில மாதங்களில் வரலாம். அதுக்குள்ளே கண்டிப்பாக நம்ம இந்தியன் கவர்மெண்ட் தமிழ்நாடு கவர்மெண்ட் எல்லாமே தயாராகிடும் நம்புவோம். நம்மளும் கொஞ்சம் தயாராக இருக்கும் வேக்சினேஷன்லாம் பண்ணி. ஓகே, அதுக்குள்ளே கஸ்டமர் வந்துட்டாங்க, கஷ்டப்பட்டு விட்டோம். ஓகே, இந்த வீடியோ இதுக்கு மெயினாக பேச வந்தோம்னா ஹோல் பேக். ஓகே, கண்டென்ட்குள்ளே சீக்கிரம் போயிடுவோம். இந்த வீடியோக்கு மெயினாக பார்த்தீங்கன்னா தளபதி 65, அது வந்து தளபதி அவர்கள் ஹீரோ அப்படின்னு ஒரு சில விஷயங்கள் யார் யார் நடிக்கிறான்னு எல்லாமே நம்ம சொல்லிட்டோம். அதில் ஆண்டகனிஸ்டா ஐ மீன் வில்லன் ரோல் யார் பிளே பண்ணுறா அப்படிங்கிறத ரொம்ப சஸ்பென்ஸாகவே இருந்துகிட்டு இருக்குது. ஏன்னா இந்த கொரோனா வேவ்னால அவங்க பிளான் பண்ணபடி டேட்டில் வந்து அவங்க ஷூட்டிங் ஆரம்பிக்க முடியல, அதுக்கப்புறம் டிலேவாக ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறம் ஜார்ஜியா போனாங்க, முடிஞ்ச அளவுக்கு அங்கே ஃபுட்டேஜ் எடுத்து வந்திருக்காங்க. ஏன்னா அங்கே ரொம்ப மழை வந்துட்டதுனால அவங்க எடுக்க என்னென்ன பிளான் பண்ணாங்களோ அதை ஃபுல்ஃபில் எடுக்க முடியல. ஆனால் வந்து ஒரு சில ஃபுட்டேஜெலாம் எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. சண்டை காட்சிகள்லாம் படமாக்கப்பட்டிருக்குன்னு கேள்விப்பட்டோம், ரொம்ப சந்தோஷம். இப்போ சென்னையில் வந்தாங்க, சென்னையில் என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா ஒரு பிரம்மாண்டமான மால் செட் போட்டுட்ருக்காங்களோ அந்த மால் செட்டில் வந்து தான் மேக்ஸிமம் காட்சிகளோட தான் நேற்று கூட ஒரு யூடியூப் சேனல் சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் தான் நம்மளும் விசாரிச்சு பார்த்தோம், அது உண்மையிலே உண்மை தான். சரி, இப்போ மால் செட் நண்பர்களும் கிட்டத்தட்ட ஒரு 100-200 பேர் பக்கம் ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த கொரோனா அவங்களுக்கு பரவேறு தளபதி அவர்கள் ஆர்டர் பேரில் அந்த செட்டு போகிற வேலையும் இப்போ தற்கொலையும் நிறுத்தி வச்சிருக்காங்க. அந்த கொரோனா செகண்ட் வேவ் முடிஞ்சதுக்கப்புறம் வந்து நம்ம செட்டு வேலையை ஆரம்பிச்சிக்கலாம்னு தளபதிகள் சொல்லியிருக்காரு. இப்போ என்ன முக்கியமாக கண்டென்ட் பார்த்தீங்கன்னா அந்த வில்லன் ரோல் யார் யார் யாருன்னு நிறைய இன்னுமே நெல்சன் தொலைவிட்டே இருக்காரு. அந்த இதுக்கு யார் செட் ஆவான்ட்டு இப்போ ஃபைனலாக அவர் யாரை பிக் பண்ணியிருக்காரு, ஐ மீன் பேச்சுவார்த்தை நடத்தலாம்னு பிளான் பண்ணியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம தனுஷோட பிரதர் வந்து செல்வராகவன். தனுஷியை போட்டால் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். அவரோட அண்ணன் வந்து தெரியும், தனுஷுக்கு நடிப்பில் ஆனா உன சொல்லி கொடுத்தவரே அவர் தான். அவர்கிட்ட வந்து பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்கான். இந்த விஷயங்கள்லாம் நல்லபடியாக போயிடுச்சுன்னா செல்வராகவன் அவர்கள் தளபதிக்கு வந்து ஒரு வில்லனாக இந்த படத்தில் பிளே பண்ண வாய்ப்பு இருக்கேன். அவரோட லுக்கை வச்சுட்டு எப்படா தளபதி எதிராக சண்டைப்பட முடியும்னா இல்லைங்க, அந்த மைண்ட் கேம்லாம் வச்சு செல்வராகவன் மூவ் பண்ணால் உண்மையிலுமே ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். பார்ப்போம். இந்த ஒரு காம்போ புது காம்போவும் இருக்குது, ஒரு ஃப்ரெஷ் காம்போவும் இருக்குன்னு நம்ம ஃபீல் பண்ணுறோம். மறுபடியும் சொல்லிக்கிறேன், அந்த பிசிக்கலாக ரெண்டு பேரும் அந்த விஜய் சேதுபதியும் தளபதி அடிச்சிட்ட மாதிரி ஃபைட் இல்லைனாலும் இந்த மைண்ட் கேம் தளபதி அவர்கள் வந்து ரொம்ப பயங்கரமான ரோல். இந்த படத்தில் நிறைய ஆக்ஷன் காட்சிகள் இருக்குல்ல, அவங்களுக்கு கீழே இருக்க ஆட்கள்லாம் வந்து ஃபைட் பண்ணி போடக்குள்ள ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். அந்த மைண்ட் கேம் இவர் ஒன்று நினைக்க அவர் ஒன்று நினைக்க துப்பாக்கி படத்தில் மைண்ட் கேம் ரெண்டு பேரும் ஆடிக்கிட்டே இருக்காங்க பார்த்தீங்களா, அது மாதிரி ஒரு ஒரு பேட்டர்னாக இந்த படம் வந்து ஒன்றுமே நல்லாயிருக்குன்னு நம்ம ஃபீல் பண்ணுறோம். பார்ப்பாங்க. இப்போதைக்கு லேட்டஸ்ட் அப்டேட் இதுதான். இதுக்கப்புறம் கொரோனா முடிஞ்சு தான் தளபதி 65 ஷூட்டை ரெசியூம் பண்ண போகிறாங்க. அது வரைக்கும் நம்ம பொறுத்திருந்தா இருக்கணும். தளபதி பர்த்டே வேறு ஒரு கிட்டத்தட்ட ஒரு 40-45 நாள் தான் இருக்குது. அந்த டைமில் நமக்கு ஒரு ஸ்வீட்டான ஒரு அப்டேட் கண்டிப்பாக சன் பிக்சர்ஸ் தரப்புலேருந்து கொடுப்பாங்கன்னு நம்பிக்கிட்டு இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். இன்னொரு வீடியோ சந்திக்க நன்றி, வணக்கம். இந்த வீடியோ புரிந்தால் லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். ரெகுலர் தளபதி அப்டேட்ஸ் வேணால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க.